வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான சினி அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்மளுடைய சேனலில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் எந்தெந்த படங்கள் வந்து ரிலீஸ் டைமில் இன்னொரு படத்தோடு வந்து கம்பேர் பண்ணப்பட்டுச்சு, ஒரே சாயலில் இருக்கிற ரெண்டு படங்கள், ஸோ அந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்தி பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் டூ படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பொன்னியின் செல்வன் டூ வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் 28ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த நியூஸை வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம போட்ட ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பார்ட் டூ படத்தை ஏப்ரல் 28 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இந்த டேட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளான் பண்ண டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14th தான் தமிழ் நியூ இயரை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஏப்ரல் 28 அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்து இப்ப நேத்தி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏப்ரல் 28 இதே டேட்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹை பட்ஜெட் பிலிம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2017 ஏப்ரல் 28ஆம் தேதி தான் பாகுபலி பார்ட் 2 படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அதே டேட் ஏப்ரல் 28 தான் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்க போகுது. பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து அதிக கலெக்ஷன்ஸ் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 28 பொன்னியின் செல்வன் 2 படம் வருது அப்படின்னா அப்போ ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயரை முன்னிட்டு என்ன படம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர், இந்த படத்தை ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயரை முன்னிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்காங்களாம். இந்த அப்டேட்டுமே நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை பொறுத்து இருக்குன்னா இவங்க எவ்வளோ சீக்கிரம் ஷூட்டிங் முடிக்கிறாங்க அதை பொறுத்து தான் வந்து தமிழ் நியூ இயரை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லை தள்ளி போகுதா அப்படிங்கிறது தெரிய வரும். பட் மேக்ஸிமம் கன்ஃபார்ம்டு தான் ஏப்ரல் 14 எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தோன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற இந்தியன் 2 இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து ஜூன் மந்த்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விக்ரம் படமும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதே ஜூன் மாதம் இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதி 67 படத்தை பற்றி டைரக்டர் லோகேஷ் கனகராஜே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பண்ண போகிற படம் கன்ஃபார்மாக என்னுடைய படமாக தான் இருக்க போகுது, 100% என்னுடைய படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு ரொம்பவே ஷோராக சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் வச்சு அவர் எடுத்த மாஸ்டர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா 50-50 இது என் படமாகவும் இருக்கும் தளபதியுடைய படமாகவும் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி தான் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு, அந்த படமும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை இந்த 50-50 சான்ஸே கிடையாது, 100% இது வந்து என்னுடைய படம் தான் அப்படின்னு ரொம்பவே ஷோராக சொல்லியிருக்காரு. இந்த தளபதி 67 படத்தில் மன்சூர் அலிகான் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தளபதி விஜயோட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் கௌதம் மேனன் அவரும் இந்த ப்ராஜெக்டில் இருக்காரு. இந்த விஷயத்தை அவரே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, லோகேஷ் கனகராஜ் பெர்மிஷனோட அவரே அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாரு. அண்ட் இந்த 67 ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் அவர் வந்து டைலாக்ஸ் எழுதுறாரு. அண்ட் இவங்களை தாண்டி பொதுவாக ரத்னகுமார் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இதுக்கு முன்னாடி படங்களுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களை தாண்டி அடிஷ்னலாக இன்னொருத்தரும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில் ஜங் ஜக் படத்தோடைய டைரக்டர் தீரஜ் வைத்தி. ஸோ அவரும் இந்த 67 ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்காரு. மாஸ்டர் படத்தில் போனா போகட்டும் பொலக்கட்டும் பரப்பற அப்படின்னு இந்த ரெண்டு சாங்ஸ்க்கு லிரிக்ஸ் எழுதின விஷ்ணு. ஸோ விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளபதி 67 ப்ராஜெக்டில் ரெண்டு சாங்ஸ்க்கு வந்து லிரிக்ஸ் எழுதுறாருங்கிற விஷயத்த லோகேஷே வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. ஸோ மொத்தம் இந்த படத்தில் ரெண்டு சாங்ஸ் தான் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங்ஸ்க்கு அவர் லிரிக்ஸ் எழுதுறாரு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதி 67 படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து வாரிசு படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா 67 படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஜனவரி மாதம் கன்ஃபார்மாக அப்டேட் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜனவரி எண்டில் தளபதி 67 ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை ஜனவரி எண்டு மிஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிப்ரவரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உரியடி படத்தோடைய டேரக்டர் அண்ட் ஆக்டரான விஜய்குமாரோடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஸ்கிரிப்ட் தான். ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரம் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்து ஒரு காலேஜ் ஸ்டோரி தான் வந்து எடுக்கிறதா இருந்திருக்காரு. பட் ஆனால் அது பண்ணாமல் டேரெக்டாக கைதிக்கு போயிட்டாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் டேரக்ட் பண்ண போகிறது கிடையாது, அவருடைய அசிஸ்டண்ட் தான் வந்து டேரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உரியடி விஜய்குமார், அதுக்கப்புறமா மாநகரம் படத்தில் நடித்த சந்தீப் கிஷன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நடிக்க போகிறதா சொல்லப்படுது. தளபதி 67 படம் வந்து எப்படி 100% லோகேஷ் கனகராஜோடைய படமாக இருக்க போதோ அதே மாதிரி தான் AK62 ப்ராஜெக்ட்டும்.
ஸோ டைரக்டர் விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏகே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை கரெக்டாக விக்னேஷ் சிவன் வந்து பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் தான். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஏகே மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அவருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்துவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். AK62 படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் ஒர்க் பண்ண படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாராணி, கத்தி, தெரி, நானும் ரோடிதான், அப்புறம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சர்தார், இந்த படங்களுக்கெல்லாம் சினிமோட்டோகிராஃபர் வந்து ஜார்ஜ் தான். ஸோ அவர் தான் AK62 படத்துக்குமே சினிமோட்டோகிராஃபி பண்ண போகிறாரு. அதே மாதிரி தளபதி 67 ப்ராஜெக்ட்டுக்கு மனோஜ் பரமஹம்சா அவர் தான் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. மனோஜ் பரமஹம்சா வந்து பீஸ்ட் படத்துக்கு அவர் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணார். அதுக்கப்புறம் நண்பன் படத்துக்கும் அவர் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணார். ஸோ அவர் தான் 67 ப்ராஜெக்ட்டுக்குமே சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்டர் பிரபாஸ் வந்து இப்போ ஒரு புது படம் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. புஷ்பா படத்தோடைய டைரக்டர் சுகுமார் அவருடைய இயக்கத்தில் ஆக்டர் பிரபாஸ் வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் பேன் இண்டியன் ஃபிலிம் தான். அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து 2024 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் அகர்வால் ஆர்ட்ஸ், அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2024 இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இப்போ பிரபாஸ்க்கு ஒரு லைன் அப் இருக்குது, அது எல்லாத்தையுமே அவர் கம்ப்ளீட் பண்ணணும். அதே சமயம் சுகுமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புஷ்பா 2 வந்து எடுத்து முடிக்கணும். ஸோ புஷ்பா 3 வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2 முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் போயிடுவார்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் கேப்க்கு அப்புறமா தான் புஷ்பா 3 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 2024 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தளபதி விஜய் நடிச்சிருக்கிற வாரிசு படத்தோடைய ப்ரொடியூசரான டில் ராஜு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏகே நடிச்சிருக்கிற துணிவு படத்தை ரெண்டு ஏரியாவில் அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணிவு படம் வந்து தெலுங்குலையுமே ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு டப்டில் இந்த துணிவு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வைசாக், நிசாம் இந்த ரெண்டு ஏரியாவில் டில் ராஜு தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ வாரிசு, துணிவு இந்த ரெண்டு படத்தோடைய டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா துணிவு படத்தோடைய டைம் டியூரேஷன் வந்து 2 hours 23 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டியூரேஷன் வந்து ரொம்ப கரெக்டான டியூரேஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் போகாமல் ரொம்ப கம்மியாகவும் போகாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதே வாரிசு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரிசு படத்தோடைய டைம் டியூரேஷன் வந்து 2 hours 43 minutes அப்படின்னு சொல்லப்படுது. வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் டியூரேஷன் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வாரிசு படத்தோடைய டைம் டியூரேஷன் வந்து 2.5 hours 2.5 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரிசு படத்தில் தளபதி விஜய் ப்ளே பண்ணுற அவருடைய கேரக்டர் நேம்க்கான ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர் ஷாம் அவர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா இந்த வாரிசு படத்தில் தளபதி விஜயோடைய கேரக்டர் நேம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் வந்து நேம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சின்ன ஹிண்ட், ஒரு க்ளூ வேணால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் தளபதி விஜயோடைய கேரக்டர் நேம் வந்து வீல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேர்னா என்ன பேராக இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி போன படமும் பீஸ்ட் படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீல தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க, வீர ராகவன் அப்படின்னு. இந்த படத்தில் என்ன பேர் அப்படின்னு தெரியல. உங்களுடைய கெஸ் ஏதாவது இருந்தால் மறக்காம அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அப்டேட்ஸை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.